இதுக்கு முன்னாடி வந்து நம்ம உடம்புல வந்து பஞ்ச பூதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது சார் சொல்லிதான் தெரியும். கண் வந்து எரிச்சல், இது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டது. காது வலினா இது என்ன சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக இந்த கேப்சூல் சாப்பிட்டா என்னென்ன மாற்றங்கள் வரும், 40 நாள் 48 நாள் சாப்பிட்டா என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம உடம்புல சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது சார் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லை, இந்த கேப்சூல் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கு, நான் சென்னையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் எங்கள் வீட்டில் சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவர் அந்த கேப்சூலை பற்றி சொன்னதுக்கப்புறம் நாளையிலேருந்து வீட்டில் அந்த கேப்சூல் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஸ்டீஃபன், காஞ்சிபுரம் மாவட்டம். ஆக்சுவலாக கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்லையும் மேக்ஸிமம் எல்லாம் வாங்கியிருப்பேன். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, இந்த டயாமெட்ரிக் ஓகேங்களா, என்னுடைய சுகர் லெவல் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு 2018லேருந்து எனக்கு சுகர் இருக்குது. ஆல்ரெடி 2018லேருந்து எனக்கு சுகர் இருக்குது. நாளோட சுகர் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, கம்மியாக இருந்தது, அப்புறம் அது கண்டுக்கல. பட் ஆனால் இயற்கை உணவுகள் அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்ததுனால டாக்டர்ஸ்லாம் விசிட் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் என்னுடைய உடல்லேயே சில வித்தியாசங்கள் தெரியும். அதாவது அதிகமாக வந்து யூரின் ப்ராப்ளம் வரும், அப்புறம் வந்து அதிகமாக பசிக்கும், அகோரா பசிம்பாங்க, ரொம்ப பசிக்கும், நிறைய சாப்பிடுவேன், ரொம்ப உடனே டயர்ட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது. கொரோனாவுக்கு 2021 ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், காலில் வந்து எலும்பு முறிவு. டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய சுகர் லெவல் 480 இருக்கு அப்படின்ற மாதிரி, அதில் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இன்ஜுரி வந்ததுனால உடம்பு கொஞ்சம் அதிகமாக சுரந்ததுனாலையும் நம்மளுடைய சுகர் லெவல் 480. ஆப்ரேஷன் பண்ண முடியாம 2 நாள் வந்து ரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நார்மல் ஆனவர் இன்சுலின்லாம் நிறைய போட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அப்புறம் தான் ஆப்ரேஷன் நடத்தினாங்க ஓகேங்களா. அந்த லெவலில் இருந்தது. அப்புறமே ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமே ரெகுலரா இன்சுலின் வந்து என்னுடைய வயிற்று பகுதியில் என்னுடைய ஒய்ஃப் போடுவாங்க, அவங்க நர்ஸா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 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 இன்ஜெக்ஷன் மாதிரி வாங்கியிருந்தாங்க, 2000+ அமௌண்ட். அது டெய்லி அதை போட்டுகிட்டே இருப்பாங்க, அது போட்டால் தான் எனக்கு வந்து நார்மலாக இருக்க முடியும், அந்த மாதிரி இருந்தது. பட் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, 2022 நான் மைவித்திரிக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோயம்புத்தூரில் ப்ராடக்ட் லான்ச் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு 2000 கட்டினாக்கா ஒரு கிட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது இந்த டயாமெட்ரிக்கு வந்தது. கூடவே என்னுடைய அப்ளைனர் வந்து எனக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய நம்மளுடைய மைவித்திரி கேப்சூல், அப்போ வந்து நான் க்ரௌன் ஆகலை, ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுது அந்த டைம். அப்போ வந்து எனக்கு ஒரு இம்யூனிட்டி கேப்சூல் கொடுத்தாரு. அந்த ரெண்டுமே, அதாவது நம்ம மைவித்திரியுடைய சிஎம் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்றும் இதை ஒன்று ரெகுலராக எடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஒரு 3 கரெக்டாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம், என்னுடைய சுகர் லெவல் வந்து 240. நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், போகலை. அந்த இன்சுலின் போட்டதுக்கப்புறம் இந்த மருந்து அந்த சீட்டை வச்சுக்கிட்டு என்ன வருமானம் பெருசாக கிடையாது. உண்மையில சொன்னாக்கா அது மாத்திரையும் மருந்து வாங்குறது மருந்து கிடையாது, வருமானம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த சீட்டை வச்சுட்டு மெடிக்கல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மெடிக்கல் ஓனருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு தேவையான பொழுது ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இங்கே மாத்திரை வாங்கி போட்டுட்டா. பட் அதுவே தவறு, அப்படி போடக்கூடாது. ஏன்னா டாக்டருடைய அனுமதி இல்லாமல் இல்லை அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் போடக்கூடாது. பட் அந்த மெடிக்கல் வரவுடைய இதில் வந்து நான் அதை போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர்கிட்டே போய் செக் பண்ண போவேன். அவர் எடுத்து பார்த்துட்டு, என்னப்பா நீ எனக்கு 240 வந்துச்சு, என்ன பண்ணுற அப்படின்னு அவரே கேட்டார். அப்போ தான் நான் அவருக்கு சொன்னேன், இது மாதிரி மைவித்திரி ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது அப்படின்னாரு. பட் அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் யூஸ் பண்ணாத கொஞ்ச நாளைக்கு தான் அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பின்னாடி உங்களுக்கு அது வேற மாதிரி ரியாக்ஷன் காட்டும், அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் நான் இது வரைக்கும் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சுகர் லெவல் எனக்கு இருக்கும், கண்டிப்பாக சுகர் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்றது தெரியும். பட் ஆனால் நான் கண்டிஷனில் இருக்கேன், அதாவது கண்ட்ரோலில் இருக்கிறேன் அப்படின்றது நல்லா தெரியும். ஒரு 180 அப்போ வந்து ஒரு 140 வந்துட்டு போகும். எனக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, என்னுடைய ஈரில் வந்து ஒரு ஊன் பல்ஜி வரும். அந்த எனக்கு சுகர் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு பல்ஜி வரும். அப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன், இன்னைக்கு எனக்கு சுகர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு. அப்போ அதை சாப்பாட்டுலையோ இல்லைன்னா வேறு ஏதாவது டயட்டில் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்காக இது க்யூர் அப்படின்றது கிடையாது. க்யூர் அப்படின்னா நம்ம காலத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா, அதே போல் இதை நம்ம ஒரு சாப்பாடாக தான் இது உணவு, அதாவது இணை உணவாக தான் நம்ம இது எடுத்துக்க வேண்டியது இருக்குது. பட் மெடிஷனா டாக்டர் சொன்ன மாதிரி இது 100% க்யூர் ஆகிடுமா அப்படின்னு நம்ம இதுக்கு உத்தரவாதம் இதை நம்ம கொடுக்கவும் முடியாது. பட் ஆனால் எல்லாத்துக்கும் க்யூர் ஆகுது, கண்ட்ரோல் இருக்குது. இன்றைக்கி நார்மலாக இருக்கும், இந்த டயர்னஸ் கிடையாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிறோம். இன்றைக்கும் நான் தற்சமயத்துக்கு வந்து டிரைவராக தான் இருக்கிறேன். நான் இது மாதிரி வேறு வேறு வேலைகள் பார்த்தோம், கொரோனாவுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வந்ததுனால அதில் வெளியே வந்து இப்போ டிரைவராக இருக்கிறோம். பட் நல்லாவே இருக்குது. ஏன்னா சுகர் இருக்கிறப்ப டிரைவிங் பண்ணப்ப ரொம்ப அசதியாக தூக்கம் வந்துடும், கண் வந்து சொக்கும் அப்படியே ரன்னிங்கில் போகிறப்ப, ஏசி போட்டு போகிறப்ப. பட் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் எடுத்தாலும் இதை எடுக்கலாம். நான் இன்சுலின் போட்டு தான் அதை எடுத்தேன், அதனால் இன்சுலின் எடுத்தால் இது ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் இதை எடுத்து
பயன்படுத்தலாம், ட்ரை பண்ணுங்க இதுங்களா. தேங்க்யூ, வாய்ப்பளித்த மேடத்துக்கு நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சந்தானம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாழையப்ப பக்கத்தில் அவ்வளோ ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். ஸோ வாழையப்பத்தில் மை வித் ஸ்டோர் மை வித் ஸ்டோர் வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ மை வித் வரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி, ஒரு தனியார் கம்பெனி செக்யூரிட்டி ஃபீல்டில் 16 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. 25,000 ரூபா சம்பளம் தான், 16 வருஷம் ஒர்க் பண்ணி 25,000 ரூபா சம்பளம் தான். ஆனால் மை வித்தில் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2023 ஜனவரி 9வது ஜாயின் பண்ணுறேன். உடனே 18வது சிஎம்மா என்ன நான் உயர்த்திக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அன்னிலிருந்து ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 8வது மாதம் வரப்போ பார்த்தீங்கன்னா சீலிங் அடிச்சுருவாயிட்டேன், 1800 சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் ஓகேங்களா. ஸோ 16 வருஷம் ஒரு கம்பெனியில் 25,000 சம்பளம் சம்பாதிச்சேன், ஆனால் மை வித்தில் 8 மாதத்தில் 50,000 சம்பாதிச்சேன் அம்மா. அதனால என்ன பண்ணேன், அந்த வேலையத்தையும் வேண்டாம் எத்தி கடைசி விஷயம் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு மை வித்து தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கு ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் சாயம் பண்ணால் மை வித்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா வாழையத்தில் இருக்கு. அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் வந்து ஒரு வரப்பிரசாதம் ஓகேங்களா. எல்லாமே எப்போ வந்தாலும் எனி 24/7 எப்போ கேட்டாலும் எந்த பொருள் வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கேன். எல்லாம் எல்லா கஸ்டமர் வந்தால் எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு திரும்பி போடாதவரை எல்லா பொருளும் என்கிட்ட இருக்கு ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா கூட பரவாயில்ல, வர வச்சு கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைவித்திரி வந்து ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பு நம்ம கிட்ட மக்களிடையே கொடுத்தா நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டோம் ஓகேங்களா. நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிய மாட்டேது, ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஆனால் இது இதில் இறங்கி ட்ராவல் பண்ணுற எல்லாருமே தெரியும் இது எப்படியா பண்ணணும்ன்றது ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு படிக்காத பாமர மக்களும் ஒரு ஐஎஸ் 54 சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம் மைவித்திரி மட்டும்தான் ஓகேங்களா. இதுக்கு எந்த ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. படிக்காத பாமர மக்கள் இன்னைக்கு சாதாரண ஏபிசிடி தெரிஞ்சு ஒரு நம்பர் தெரிஞ்சு கேப்சா போ ட்ரை பண்ணி தெரிஞ்சா போதும் அவன் இன்னைக்கு 54 சம்பாதிக்கிறான் ஓகேங்களா. இதே எங்க அண்ணன் பையன் டிகிரி முடிச்சுட்டு ஒரு தரமணியில் போயிட்டு ஒரு 20,000 சம்பாதிக்காத செய்கிறான். நான் எதுவுமே படியல, அப்புறம் ஒரு டிகிரி தான் படித்தேன், ஆனால் இன்னைக்கு 54 சம்பாதிக்கிறான். ஸோ அவனை கம்பேர் பண்ணிக்கும்போது அவன் படிச்சது வேஸ்ட்டு, பிஇ படிச்சுட்டு போயிட்டு 20,000 சம்பாதிக்கிறான், ஒன்றும் டிகிரி படிச்சுட்டு 50,000 சம்பாதிக்கிறான். எது பெஸ்ட்டு, திறமை தான் காரணம். அந்த திறமைக்கு ஒரு வழி எழுத்து கொடுத்துருக்கு மை வித்தை மட்டும்தான். இந்த மை வித்தை கொண்டு யாருமே சரி உள்ள மை வித்தில் ட்ராவல் பண்ண எல்லாமே ஒரு அதிபுத்தி பாக்கியசாலி தான் ஓகேங்களா. யாரும் பயப்படாதீங்க, இந்த நிறுவனம் வந்து நம்மளை கைவிட்டு போகாது. மேலும் 2020 நம்பர் ஒன் கம்பெனி ஆகிறதுக்கு சார் வந்து நல்லா ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காரு, கட்டமைப்பு வடி வச்சிருக்காரு ஓகேங்களா. அதேமாதிரி July 1, 2024 வந்த உடனே நம்ம தான் 4வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் ஓகேங்களா. ஸோ 4வது ஆண்டு அடி எடுத்து வந்து நம்மளோட கம்பெனி விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா. வேண்டாம் என்று வந்து கிட்ட போறேன், முடியாது முடங்கிக்கிட்ட போறேன், உன்னால் முடியும் என்ற வார்த்தையை வாயால் சொல்லாமல் வாய்ப்பாக கொடுத்து வாய்ப்பு மாட்டாங்க. வழியே பார்த்து உன்னால் போயிட்டு கையை பிடிச்சி சூப்பராக கம்பெனி இருக்கா, நம்ம மை வைத்திரி மட்டும்தான் ஓகேங்களா. வழக்கம் வைத்திரி. நன்றி.